திருவண்ணாமலைக்கு போக போறோம். பிகாஸ் இவரோட சர்வீஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கு. எல்லாம் எடுத்தாச்சா? திருவண்ணாமலைக்கு போறோம். சேலம் போறதா தான் பிளான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க போறோம். அதாவது இந்த வண்டி எடுத்துட்டு திருவண்ணாமலைக்கு போறோம். பிகாஸ் நமக்கு திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தோம், திருவண்ணாமலை ஒரு 65 கிலோமீட்டர் சம்திங் தான் வரும். ஸோ அதில் நம்ம சார்ஜ் ஃபுல் பண்ணி வச்சுட்டா ஒரு ஈகோ மோட்லேயே போனால் கூட ஒரு திருவண்ணாமலை இருக்குது, நம்ம நான் ஸ்டாப் வந்து போயிடலாம். பட் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, கொஞ்ச நேரம் டோ பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஊருக்குள்ளே போனோடனே நம்ம வந்துட்டோம்னா சார் சார் சார்னு ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஸோ அதனால தான் ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாகனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிக்கோங்க. அண்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். டேட் ரொம்ப ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. ஆல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டன்னு. ஸோ வாங்க, எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்ற அப்டேட்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பட் இன்றைக்கி இந்த பிளாகில் ஒரு ஏத்தர் வண்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதை சர்வீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ எதில் போகிறீங்க? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்செட்டில் தான் போகிறோம்ல. ஆமாம், ஸோ புதுசு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வைக்கணும். ஸோ எப்செட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போகிறோம். ஸோ இதில் எப்செட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் டோ பண்ணிகிட்டே தான் அப்படியே ஜாலியாக நீங்கி ஃபன்னோட போக போகுது. ஆனால் டோ பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போக போகிறோம்லாம் தெரியல, என்ன நடக்க போதும் தெரியல. சவுண்டு மறக்குதா? என்ன நடக்க போதும் தெரியல. வாங்க போகலாம். உள்ளே வச்சாச்சு, உள்ளே வச்சாச்சு சார்ஜர். இந்த வண்டியில் உள்ளே வச்சாச்சு. பிகாஸ் அங்கே சர்வீஸ் சென்டர் போனதுக்கப்புறம் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல. பார்ப்போம் சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணி தராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. எதில் அதில் அதில் உட்காட்டா? ஆமாம்ல. சரி ஓகே, வாங்க கைஸ், வாங்க நம்ம மெயின் ரோடுக்கு ஓட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் டோ பண்ணிக்கலாம். ஜிஃபேமே நம்ம டோ பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஹெட்செட்டை வச்சு டோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இது இப்படி எவ்வளோ நேரம் டோ பண்ண போகிறோன்னா எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ, இன்றைக்கி பண்ணோம் பண்ணதான் ஏய். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா துருவம் வழியாக தான் வந்து திருவண்ணாமலை போக போகிறோம். பிகாஸ் இது கொஞ்சம் நல்ல ரூட்டாக இருக்கும் அதனால். ஸோ வாங்க நேராக போகிறோம். துருவத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ துருவம் மலை திஸ் இஸ் அண்ட் இங்கே வந்து பிறகு நம்ம நிறுத்த போகிறோம் கொஞ்சம் நேரம். இங்கே நிறுத்தா தவிர அங்கே பஜ்ஜி கிஜி எதாவது இருக்கான்னு பாருங்கப்பா. பசிக்குது பயங்கரமாக, நல்ல பசி நல்ல பசி நல்ல பசி. இவங்க ரெண்டு பேரும் டிஃபன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, நம்ம எதுவுமே பண்ணலை. அதனால் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்ணும்ல. போகிற வரைக்கும் திருவண்ணாமலை போகிற வரைக்கும் தாங்கணும். அதனால் ஏதாவது சம்சாவோ பஜ்ஜியோ இருந்தால் வாங்கி சாப்பிட்டு அதே ஏத்தரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேப் போட போகிறோம். அண்ட் அது காட்டுற கிலோமீட்டர் எக்ஸாக்டாக போகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இருக்கும் இருக்கும் அந்த பக்கம் வெளியே போன கிடைக்கும். எதையான் கூழ் வேணாம் தெரியல. பஜ்ஜி கிச்சி திங்கணும் போல தோணுது. என்னென்ன கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி கை பஜ்ஜி கரெக்டாக இருக்கும். போப்பா தைஸ் திஸ் இஸ் துருவம் பஸ் ஸ்டாண்ட். ஆனால் கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது, மற்றபடி ஏன்னா நல்லாயிருக்கும். அடே காலமே சிங்கிரிச்சான் சிங்கிரிச்சான். ஒரு வடகிட கூட இல்லையா? ஏதோ ஒரு வடகிட பசிக்குது பயங்கரமாக. ஓகே கேஸ், நம்ம தண்ணி பாட்டில் வாங்கியிருந்தோம், அது உள்ளே வச்சுக்கோம். இப்போ துறை துறை ஏதாவது உள்ளே வச்சுருவோம், நம்ம கையில் வச்சுக்கோ. இப்போ உள்ளே வச்சுக்காது கேஸ். ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்வீட்ஸ்க்கு வந்துட்டோம். அண்ணனை காண அண்ணனை மட்டும் தான் எங்கேன்னு காணும். உள்ளே பப்ஸி கிச்சன் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதை போய் சாப்பிட்டு வந்துடலாம் வந்துருங்க. ஆமாம் லெட்ஸ் கோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கம் கிளம்பிட்டோம். தக்கா தூசியா எறா வண்டியா உர்றா திருவண்ணாமலைக்கு இப்போ உருவத்தில் இம்மா நேரம் ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போதான் கொஞ்சம் காண்டாகுது. ஆனால் நல்ல ஒரு முட்டை பப்ஸு வெஜ்ஜு சமோசா ஒன்று, நல்லா பஞ்சாபி சமோசா உருளைக்கிழங்கு சமோசா ஒன்று, அதுக்கப்புறம் என்னது ரோஸ் மில்க் ஒன்று குடித்தாச்சு. இப்போ தெரிச்சுக்கிட்டு வண்டி நேராக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஷோரூம் தான் போயிட்டுருக்கு. வாங்க போகலாம்.
நம்மள கரெக்ட்டா கூட்டி வந்துருச்சு. நம்ம இப்போ ரைடு மோட்ல தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னும் 32% சார்ஜ் இருக்கு. ஸோ சூப்பராக திருவண்ணாமலை இவ்வளோ என்டர் ஆகிட்டோம். அந்த தூரத்து வந்து மலைலாம் தெரியுதுங்க. அதுக்குள்ள அந்த இது வந்துருச்சு. பாருங்க மலை தெரியுதா? எஸ் 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 திருவண்ணாமலை என்ட்ரி. மேப்பில் இன்னும் எவ்வளோ காட்டுதுன்னா ஒரு 4.1 kilometer தான் அப்படின்னு சொல்லி காட்டுது. பட் நம்ம போகக்கூடிய ஏத்தர் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 8.7 காட்டுது. ஸோ அதை விட 3-4 kilometer கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ வாங்க இல்லை என்ட்ரி ஆகிடுச்சிங்க, வேறு லெவலில் இருக்குது. வாங்க வாங்க பறக்கலாம். நிகழ்ச்சி ஃபேம்ஸ் ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு நிப்பாட்டியாச்சு. அண்ட் திருவண்ணாமலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இன்னொரு 2 kilometer இருக்கா, இன்னும் 1 kilometer தான் இருக்கு. ஸோ இன்னும் 1 kilometer வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்துடும். ஸோ அதனால் நம்ம இப்போ கொண்டு போய் உள்ளே விடுவோம். சொல்ல போனால் இங்கே தண்ணி இருக்கும், நம்ம பாட்டில் வாங்கினது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குல்ல, அதனால் அந்த வெயிலுக்கு இதுக்கும் கொஞ்சம் கம கம்மான்னு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஷோரூம் போவோம். என்ன தான் வாரண்ட்டி கிளைம் பண்ணி எப்படி காசே இல்லாமல் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறாங்களான்றத பார்ப்போம். ஏன்னா பெல்ட் எப்படியும் மாற்றி தான் ஆகணும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஜீஃபன் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்புவாங்க. ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு ஜிஃபேமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஷோரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். அண்ட் வந்த உடனே இவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தூக்கிட்டு வந்து ஒரு ஷோரூம் சொருணும் சர்றன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டுருக்கு. இங்கேயே காட்டுது பாருங்களேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு. செம்மலை சரி வாங்க நம்ம சர்வீஸ்க்காக என்ன எதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுவோம். என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. இல்லை ஆலை காணும் ஏத்தர் ஷோரூமுக்கு வந்தாச்சு. பட் ஆலை காணுமே சர்வீஸ்லாம் எங்கே என்ன ஏது ஒன்றும் புரியலையே. ஓகே ஜி இல்லை சொருவிக்கலாம், அங்கே இருந்தால் சொருவிக்கலாம். கைஸ் ஆனால் ஒயிட்லேயும் சூப்பராக தான் இருக்குது பாரு. ஆமாம் ஒயிட்லேயும் நல்லா தான் இருக்குது. நான் ஓகே எனிவே ஒயிட்லேயும் நல்லா தான் வருது. ஆனால் இது என்னன்னு தெரியலையே. ஓ ஃபேக்ட்ரி மோட் ரிமோட் பிஃபர் என்னமோ எழுதிலாம் வருது. எக்ஸ்ட்ராவா ஃபேக்ட்ரி மோடில் இருக்கான். லோ மாடல் தான். ஆமாம் ஓகே எனிவே சர்வீஸ்க்காக நம்ம வண்டி இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் அவங்க வருவாங்களாம், சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு வந்தோடனே நம்ம சர்வீஸ் முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நம்ம விட்டுட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம சாப்பிட்டு போகலாம். ஆனால் இங்கே எங்கேயோ தொப்பி வாப்பா பிரியாணி இருக்குன்னாங்க, அது ட்ரை பண்ணலான்ட்டு வந்தோம். ஆனால் இந்த பக்கம் எது இருக்கிற மாதிரி தெரியல. சரி கிட்ட போவோம். நம்ம எங்கே போனால் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி, திருவண்ணாமலை, வேலூர் ஸோ இந்த மாதிரி லாங் போகிற பஸ் தான் எல்லாமே லைனாக நிற்கிது. பிரியாணி எங்கப்பா? வாங்க 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 எங்கேயாவது போய் பண்ணுவோம். ஆனால் சர்வீஸ்க்கு அவங்களும் சாப்பிட போயிருக்காங்களா 1 hour ஆகுமா. ஸோ நம்மள அப்படியே ஜாலியாக நடந்து போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு இப்போ நம்ம போகிறோம். லெட்ஸ் கோ ஜிஃபே. போய்ட்டு போய் கடைக்கு தான் சாப்பிட்டு வருவோம். வாப்பா தான் கைஸ் ஃபைனலி ரேச்செடுதி தொப்பி வாப்பா பிரியாணி. வாங்க ஏ அரேபியன் ஸ்டைல்லாம் இருக்குதாம்ப்பா. கைஸ் அரேபியன் ஸ்டைலில் என்னமோ இருக்குது, ட்ரை பண்ணுவோம் வாங்கோ. ஓகே எடுத்து பாரு பாரு டக்கு டக்குன்னு. வசிக்கலையா? ஆ இல்லை சாப்பிட்றலாம்ல, சாப்பிட்றலாம் சாப்பிட்றலாம். நம்ம என்ன வாங்குறதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? ஏன்னா நம்மளோட பிரியாணி வந்துடுது. ஃபஸ்ட்டு வந்தது ஒரு முட்டை. என்னது சிக்கன் பிரியாணியா? அதே மட்டன் பிரியாணியா? ஓகே ரைஸ் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்கு கேட்கல. ஆமாம் இது கொஞ்சம் நீட்டாக இருக்கு. அப்படியா? சீரக சம்பா, இது பாஸ்மதி. சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனலி வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பிரியாணியோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. டேஸ்ட் உனக்கும் பிடிச்சிருக்குல்ல, ஆனால் குவான்டிட்டியில் தான் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. மொத்தம் ஒரு சிக்கன் பிரியாணி 180 rupees, ஒரே ஒரு சிக்கன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி ஓகே பரவாயில்ல. மட்டன் எவ்வளோ வச்சுருக்காங்க? 3 pieces மொத்தம். ரெண்டு தானே மொத்தத்துக்கே? 3 pieces தானா? எவ்வளோ? 300 280. அப்போ 280 rupees 3 pieces மட்டன் தான் வச்சுருக்காங்க. ஓகே டேஸ்ட்டுக்காக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. கைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ஃப்ரைட் ரைஸ். ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். ஓகே ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இல்லை பிரியாணி, சிக்கன் பிரியாணி நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி, நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு நாங்கள் அதை கை வச்சு சாப்பிட்டதால அதுவும் டேஸ்ட் நமக்கு தெரியல என்னன்னு தெரியல. ஆனால் சீரகா சம்பா ரைஸ் தான் சொல்கிறாங்க. லைட்டாக அந்த ஒரு குழஞ்ச ஃபீல் வந்துச்சு தானே, பொல பொலன்னு இல்லாமல் அரிசி, அந்த பொல பொலன்னு கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு ஏன்னு தெரில.
அப்புறமா பீஃப் ஃப்ரைட் ரைஸ் ஒரு வச்சும் இருக்குது, மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ஒரு வச்சும் பாருங்கள். அதுவும் ரைஸ் நல்லா இருந்தது, ஆனால் மட்டன் நல்லா இல்லை. அது தெரில வித்தியாசமாக ஒரு மாதிரியாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு திங்கும் போது. ஒரு ஒரிஜினல் கறி சாப்பிட்ற மாதிரி இல்லை, டூப்ளிகேட்டாக ஏதோ ஒரு கறி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னு தெரில, எனிவே பார்த்துக்கலாம் வாங்க. ஏதோ சாப்பிட்டாச்சு வயிறு பசிக்கு. இப்போ நம்ம நடந்து மறுபடியும் ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். சோயாபீனை ஊற வச்சு நல்லா சவுக் சவுக்குன்னு கடித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆமாம், சோயாபீனை கடித்த பேர் தான் ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஆக்சுவலாக. சரி வாங்க, இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் நேராக ஏற்ற ஷோரூமுக்கு. அந்த வேலை முடிந்தது. பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லாஞ்சுக்குள்ளே ஒரு வேலையாக வந்தாச்சு. ஷோரூம் புதுசுங்கிறதால வெளியே ஏசி ஒர்க்காலும் ஒன்றுமே இல்லை. ஃபேன் அட்லீஸ்ட் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துடலாம். ஸோ இப்போ வந்து அப்படின்னா கஸ்டமர் லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோம். மூணு பேர் உட்கார அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு காலியாச்சா, கொஞ்சம் போடுறா வேண்டி எல்லாத்தையும் கையில் கிடைக்காத வரைக்கும் நவரு கூடாது வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் உட்காந்துட்டோம். இப்போ நம்ம ஒட்டி டெஸ்ட்டு பார்த்துருக்காங்க, பெல்ட்டு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை ஸ்டேஜ் உடனே பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்ப வேண்டி தான். அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவோம். என்னவாமா என்ன சொன்னாங்க ஃப்ரீயா 20,000 kilometers மேலே தான் காஸ்ட்டு. ஓ, 20,000 kilometers மேலே ஏத்தர் யாராவது வச்சுருக்கீங்கன்னா 20,000 kilometers வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஓட்டுங்க. அதுக்கு நடுவில் பெல்ட் எத்தனை வாட்டி பிஞ்சாலும் ஃப்ரீ தான். அதுக்கு நடுவில் எத்தனை வாட்டி பெல்ட்டு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைனா காஸ்ட் எவ்வளோ? 3,500 பெல்ட்டு. அது மெயின் பெல்ட்டு. இன்னொன்று குட்டி பெல்ட்டு வரும், அது எவ்வளோ? அது சொன்னாங்களா? நம்மளுக்கு அந்த மெயின் பெல்ட் தான் பெருசு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3,200 something வருதான் நமக்கு. இருக்குது. ஆமாம், அதுவும் கிட்ட 1,500 to 2,000 வந்துடும் எப்படியும். ஸோ அதனால் 20,000 வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக பெல்ட்டுக்கு வாரண்டி இருக்குது. தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஃப்ரீயாகவே வந்து செஞ்சு வாங்கிக்கலாம். ஸோ பக்காவாக இப்போ வண்டி வேலை நடந்துகிட்ருக்கு, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி நம்ம வாங்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் இப்போலாம் ஏன்னா உட்காந்து உலகத்தை கதை அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக. ஆகா ஜி ஃபேம், ஆகா ஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா என்ன பெல்ட்டு, என்ன மெட்டீரியலில் செஞ்சு பெல்ட்டுக்கு எதாவது ஐடியா இருக்கா? என்ன அந்த ஓட்டை போட்டது உள் சைட்லேருந்து இல்லையா? அது வெளியிலேருந்து தான் அந்த ஓட்டை காட்டுதா? உள் சைடு. ஓ, உள் சைடு வரைக்கும் அந்த டேமேஜ் போயிருக்கேன். உள்ளே கல் இது இருக்கா என்ன? இன்னுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த சின்ன பெல்ட்டு அது ஓகே பார்த்தீங்களா? அது நல்லா இருக்குது. ஓகே கைஸ், நம்முடைய புல்லிங் பெல்ட்டு இருக்குது. இந்த பெல்ட்டு வந்து இப்போ மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு கிளம்ப வேண்டி தான். லெட்ஸ் கோ ஜி ஃபேன், கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம். ஏம்மா நல்லா இருக்குல்ல? ஏத்தருடைய 4th generation நல்லா பக்காவாக இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நம்மளுடைய 3rd generation அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 4th generation. கொஞ்சம் மாற்றம், இந்த கொஞ்சம் அதில் சுவிச்சஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக. ஓ, ரிவர்ஸ் மோடிலே கொடுத்துட்டேன். ஓ ஆமாம், தனியாக பட்டனே பட்டன். ஹகஜி ஃபேன்ஸ், ஃபைண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏத்தர் விட்டு வெளியே வந்தாச்சு. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா 73 தான் இருக்குது. ஒரு 80% ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலான் இருக்கோம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வச்சதால உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஸோ இப்போதைக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் போடுவோம், அது வரைக்கும் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஃபுல்லானோடனே எடுத்துகிட்டு நம்ம கள்ளக்குறிச்சிக்கு பறக்க ஆரம்பிச்சலாம் வாங்க. அண்டு 1 ரூபா கூட காஸ்ட் வாங்கலை, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஹோகஜி ஃபேன்ஸ், ஃபைண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த நடுவில் நம்ம எங்கேயுமே நீ பாட்டு எந்த ஒரு ப்ளாகுமே எடுக்கலைங்க. போட்டு டக்கு 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 டக்குன்னு கிளம்பி வந்துகிட்டே இருந்துட்டோம். வண்டியில் 0% சார்ஜ் இருக்குங்க, அதாவது 4% சார்ஜ் இருக்குது. கொஞ்சம் டோ பண்ணிட்டு வந்தோம். பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து அது என்ன சொல்கிறது, ஏன்னா நம்ம போகும்போது 80 அபோவ் தான் சார்ஜ் கொண்டு போனோம், சார்ஜ் போட்டு. ஸோ போகும்போது இந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டோம். பட் வரும்போது துருவம் கிட்ட வந்தோடனே எனக்கு ரொம்ப பவர் லோ ஆகிடுச்சு. பட் இப்போ கூட நான் ஓட்டிகிட்டு வந்துட்டேன், தள்ளிட்டுலாம் வரல. நம்ம எதுக்கு சார்ஜ் ஒருவேளை ஆஃப் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் டோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி நம்ம வந்து சேர்ந்தாச்சு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ்க்கு ஆனால் மொத்த காஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். அதோட வாரண்ட்டி இருக்குன்னா அதை பக்காவாக கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? சரி, இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக மேலே கிளம்பி போவோம். அடுத்து வந்து இப்போ கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் வேறு இப்போ ஒரு வேலை இருக்குது, அங்கே போய்ட்டு ஒரு கையெழுத்து போட்டு வரணும். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வர போகிறோம். அவ்வளோதான் ஜெய்ஃபேன்,
ஒருவேளை இந்த விலாக் ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சுமாரானதாக இருந்திருக்கும். பட் ஏத்தார் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதுக்காக தான் நான் சொன்னேன். பெல்ட் வந்து ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க, சர்வீஸ்லேருந்து எடுத்து எல்லாமே சும்மாவே பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜிப்பேன் ஃபஸ்ட்டே பாருங்கள், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். குடிச்சுக்கிற ஒரு ரைடு கிளம்ப போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்.